ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமையல் இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரொம்பவே ஆரோக்கியமான மஞ்சள் பால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க நைட் டைம் வந்து நம்ம இந்த பாலை குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சளினால் எந்த தொந்தரவும் இருக்காது தூக்கமும் நல்லா கிடைக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி இந்த மஞ்சள் பால் பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்க்கிற எந்த பொருளுமே வந்து வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்னதாக மூணு துண்டு அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம் இந்த சைஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக போச்சுன்னா பட்டையோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டை பொடி கூட சேர்த்துக்கோங்க இந்த சைஸ் அளவுக்கு வந்து சுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு துண்டு அளவுக்கு பதினஞ்சு போல் ஏலக்காய் ஏலக்காய் வந்து சின்ன சைஸாக இருந்ததுனால நான் வந்து பதினஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ முதல்ல இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த பவுடர் கூட நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த இரநூறு கிராம் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துட்டு சுத்தமான மஞ்சள் வந்து ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் வந்து ஆர்கானிக் மஞ்சள் இல்லை வீட்டில் அரைச்ச மஞ்சள் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க கொஞ்சமாக வந்து வாசனைக்காக நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு நான் இதில் இனிப்புக்காக எந்த பொருளுமே பயன்படுத்தலை முதல்ல நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாதாம் வந்து நல்லா நைஸாக அறப்படாது ஓரளவுக்கு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பரவாயில்ல நம்ம பாலில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறமா வடித்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தான் வந்து அரைப்படும் நான் வந்து ரெண்டாக பிரித்து மிக்சி ஜாரில் ரெண்டு வாட்டி வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து பவுடர் கிடச்சிருக்கு இந்த பவுடர் நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா நாலு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது சூப்பராகவே இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்த இந்த பவுடரை வந்து நான் கிளாஸ் ஜாருக்கு வந்து மாற்றிட்டேன் எனக்கு ஒன்றரை பாட்டில் அளவுக்கு வந்து இந்த பவுடர் கிடச்சிது இப்போ இந்த பவுடரை வச்சு நம்ம வந்து எப்படி பால் வந்து பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு லோ ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு பாலுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த அரைச்ச பவுடரில் சேர்த்துனாவே போதும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு சிம்மில் மட்டும் வச்சு நம்ம பாலை காய்ச்சினா போதும் நடுவில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து கலந்து விட்டுருங்க ஏன்னா பாதாம் வந்து நல்லா பவுடர் ஆகாது அதனால நிதானமாக வந்து வெந்தாலே நமக்கு சரியாக இருக்கும் நுறச்சி வரும்போது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு சிம் பண்ணிடுங்க நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து வடிச்சுட்டு பாலை வந்து சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ தேனோ எது வேணாலும் நம்ம இனிப்புக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ளேவர் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பவுடரை வந்து அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்து கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான இந்த மஞ்சள் பால் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவைய சுவைத்து பாருங்கள் தேங்க் யூ